हेलो स्टूडेंट्स इन वीडियो नम्बर एलिमेंट्री कॉन्सेप्ट्स ऑफ वेक्टर अलजीब्रा अभी टॉपिक पाकल अब फिजिक्स वेक्टर अलजीब्रा इंपॉर्टेंस रोम रोम अधिकम सरिया नहीं फेस पड़े नरिया प्रॉब्लम्स वेक्टर कॉन्सेप्ट मटमें प्रॉब्लम्स आंसर पड़े मुड़ी अल्वक अब उ फिजिक्स ना अब मैथमेटिक्स ना रोम मुख्यमंत्री वेक्टर अलजीब्रा रोम रोम मुख्यमंत्रीजुन अब अलजीब्रा अब नम्बर नंबर्स सरिया और अनोन वैल्यूव एक्सो वैयो यदो नाम वो पड़ो अब अरिथमेटिकल आपरेशन अब नम्बर और ईक्वेशन अवेशन एदावर अनोन क्वांटिटी अंत अनोन क्वांटिटी कैपिटा नम्बर वो अलजीब्रा अब सरिया अंत अलजीब्रा नम्बर अरिथमेटिकल आपरेशन अडिशन सप्राक्शन मल्टिप्लिकेशन डिविशन इजाँ यूस पड़ी அந்த அன்னோன் வேல்யூ என்ன அந்த எக்ஸ் என்ன ஒய் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் அல்ஜிப்ரா இந்த வெக்டார் அல்ஜிப்ரா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ இங்கே நம்பர்ஸ் இல்லாமல் சரியா டைரக்ஷன்ஸ் இருக்கும் பொழுது அப்போ அந்த டைரக்ஷன்ஸை ஆட் பண்ணுறதையோ சப்ராக்ட் பண்ணுறதையோ மல்டிப்ளை பண்ணுறதையோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வெக்டார் அல்ஜிப்ரா சரியா அப்போ இந்த வெக்டார் அல்ஜிப்ரா ஏன் ஃபிசிக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுது அப்படின்னா நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸுமே என்ன கிடையாது அப்படின்னா அதுக்கு வெறும் நம்பர் மட்டும்தான் இருக்காது அதோட சேர்ந்து சம் எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்கும் டைரக்ஷனும் இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாஸ் யாராவது ஒருத்தர் வந்து என்னோடய மாஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்னோடய மாஸை சொல்கிறதுக்கு எனக்கு என்ன இருந்தால் போதும் அப்படின்னா ஒரு நம்பர் இப்போ என்னோடய மாஸ் வந்து 80 kg அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா என்னோடய மாஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நம்பர் இருந்தால் போதும் சரியா அப்போ 80 அந்த நம்பரை வச்சு என்னோடய மாஸை நான் சொல்லிட்டேன் இப்போ யாராவது ஒருத்தர் வந்து என்னோடய ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் இப்போ இங்கேருந்து ஒரு 100 meters நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஸ்கூல் வரும் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துல இந்த 100 metersங்கிறது போதுமா என்னோடய ஸ்கூலை காட்டுறதுக்கு அப்படின்னா பத்தாது ஏன்னா இப்போ நான் இங்கே நிற்கிறேன் நான் ஒருத்தர் வழி கேட்குறாரு வழி கேட்குறவர்கிட்ட நீங்கள் 100 meters போகணுன்னு சொன்னால் மட்டும் பத்தாது ஏன்னா எந்த டைரக்ஷனில் 100 meters போனால் ஸ்கூல் இருக்குங்கிறத நான் சொல்லணும் அப்போ நான் என்ன சொல்லணும் நீங்கள் இங்கேருந்து ஒரு நார்த் டைரக்ஷனில் 100 meters போனீங்கன்னா என்னோடய ஸ்கூல் வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்னோடய வெயிட்டை யாராவது கேட்கும்போது என்னோடய வெயிட் வந்து சாரி மாசை கேட்கும்போது என்னோடய மாசம் வந்து 80 kgன்னு சொன்னேன் அது இங்கே நம்பர் போதுமானதாக இருந்தது இப்போ ஸ்கூல் எங்கே இருக்குன்னு யாராவது கேட்கும் பொழுது 100 meters தொலைவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும் பத்தாது கூடவே என்ன தேவைப்படுது வடக்கு திசையில் நார்த் டைரக்ஷனில் நீங்கள் 100 meters போனீங்கன்னா என்னோடய ஸ்கூல் வரும் அப்போ இங்கே டைரக்ஷனும் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுதா இல்லையா அப்போ மாஸை சொல்லும் பொழுது நம்பர் போதுமானதாக இருந்தது வெறும் நம்பர் மட்டும் எனஃப் பட் இப்போ இங்கே நான் என்ன சொல்கிறேன் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னோடய ஸ்கூல் இருக்கக்கூடிய அந்த இடத்த சொல்கிறேன் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை சொல்கிறேன் அப்படின்னா அங்கே என்ன தேவைப்படுது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை சொல்லும் பொழுது நம்பர் மட்டும் தேவைப்படல கூடவே டைரக்ஷனும் தேவைப்பட்டுச்சு அப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை இது மாதிரி ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம் அப்போ எந்தெந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸுக்கு எல்லாத்துக்கும் நம்பர் மட்டும் அதாவது நம்பர்னு சொல்லும்போது கூட நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது ஏன்னா நம்பருக்கும் மேக்னிடியூடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்பருங்கிறது ஜஸ்ட் ஒரு நம்பர் சரி ஆனால் மேக்னிடியூடுங்கிறது என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்லும் பொழுது நம்ம நம்பருங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸுக்கு என்ன இருக்கும் நியூமரிக்கல் வேல்யூவும் இருக்கும் ப்ளஸ் யூனிட்டும் இருக்கும் அப்போ நம்பரும் யூனிட்டும் சேர்ந்தது தான் நம்ம வந்து மேக்னிடியூட் சரியா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை நம்பர்னு சொல்லிடக்கூடாது அப்போ எந்தெந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸுக்கு மேக்னிடியூடு இருக்கோ சரியா அப்போ அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்கேலார் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ் சரியா அதே மாதிரி டிஸ்டன்ஸ் டெம்பரேச்சரு ஸ்பீடு எனர்ஜி இது மாதிரியான ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அதை சொல்கிறதுக்கு எனக்கு வெறும் மேக்னிடியூடு மட்டும் போதும் சரியா இப்போ சில ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்பரோட நியூமரிக்கல் வேல்யூஸோட அந்த மேக்னிடியூடோட சேர்ந்து எனக்கு டைரக்ஷனும் வேணும் அப்போ அது மாதிரியான ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை நான் வந்து என்னென்னு சொல்லுவேன் அப்படின்னா வெக்டார் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ் வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஆக்சிலரேஷனு வெயிட்டு இது மாதிரி நிறையா இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் சரியா அப்போ இது எல்லாமே வந்து என்னது அப்படின்னா வெக்டார் குவான்டிட்டிஸ் அப்போ வெக்டார் குவான்டிட்டிஸில் மேக்னிடியூடும் இருக்கும் டைரக்ஷனும் இருக்கும் சரியா இப்போ இந்த வெக்டார் அல்ஜிப்ரால நம்ம என்ன தெரிஞ்சுப்போம் நம்ம என்ன கற்றுப்போம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேலே
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் ஒரு சின்ன சின்ன டெமோ ஒன்று காட்டினேன். இப்போ நான் இப்படி ஒரு எரேசர் ஒன்று எடுத்திருக்கேன், சரியா? இப்போ இந்த எரேசரை நான் ஒரு த்ரெட்டை யூஸ் பண்ணி கட்டிட்டேன், ஓகேவா? த்ரெட்டை யூஸ் பண்ணி கட்டிட்டேன். இப்போ ஒரு த்ரெட்டோட ஒரு எண்டு இப்படி இருக்குது, இன்னொரு எண்டு இங்கே இருக்குது, சரியா? இப்போ நான் இந்த ஆப்ஜெக்ட் மேலே, சரியா, இந்த எரேசர் மேலே இந்த த்ரெட்டோட ரெண்டு எண்டையும் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்க போகிறேன். அப்போ இந்த எரேசர் மேலே இந்த டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக போகுது, அதே மாதிரி இந்த டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக போகுது. அப்போ ஒரே ஆப்ஜெக்டில் ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்படி ஆக்ட் ஆகும் பொழுது அப்போ ஃபோர்ஸுங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி, சரியா? அப்போ இது மேலே ஆக்ட் ஆகிற அந்த டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறதே நீங்கள் கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் அந்த ஆப்ஜெக்ட் ரிசல்டண்டாக, ஏன்னா இந்த டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸும் இந்த டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும் பொழுது அந்த ஆப்ஜெக்ட் ரிசல்டண்டாக ஒரு டைரெக்ஷனில் மூவ் ஆகும், அந்த டைரெக்ஷன் எது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்களேன், இப்போ இது இங்கே இருக்கா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த த்ரெட்டால் இந்த டைரெக்ஷனில் இதை இழுக்க போகிறேன், அட் த சேம் டைம் இந்த த்ரெட்டால் இந்த டைரெக்ஷனில் அதை இழுக்க போகிறேன், ஓகேவா? அப்படி இழுக்கும்போது அது எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள், ஓகேவா? அப்போ பார்க்கும் பொழுது, அப்போ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தேன், அது F1 எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தேன், அது F2 எடுத்துக்கலாம். பட் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆன டைரெக்ஷன் எது? இந்த டைரெக்ஷன். அப்போ இங்கே நான் F1 F2 வேல்யூ, சரி, இப்போ இது மேலே செயல்படுற அந்த டோட்டல் ஃபோர்ஸை நான் F1 எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ F=F1+F2, ஆமாவா இல்லையா? இது ரெண்டு ஃபோர்ஸையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிரும்? அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கிடச்சிரும். அப்போ இங்கே சாதாரண அந்த நியூமரிக்கல் அந்த அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணி, அப்போ F1 நான் கொடுத்தது வந்து 2 N, F2 நான் கொடுத்தது வந்து 3 N அப்படின்னா இங்கே F மேலே ஆக்ட் ஆனது 5 N அப்படின்னு சொல்லிட முடியாது, சரியா? ஏன்னா இங்கே டைரக்ஷன்ஸும் இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன டைரக்ஷனுக்கும் இங்கே ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அப்போ ரிசல்டண்ட்டாக அது இந்த டைரக்ஷனில் மூவ் ஆயிருக்கு, சரியா? அப்போ இங்கே இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆன அந்த ஃபோர்ஸுக்கு நம்பரும் இருக்குது ப்ளஸ் டைரக்ஷனும் இருக்குது. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ண முடியாது? இந்த ப்ராப்ளமுக்கு சால்வ் பண்ண ஆர்டினரி அந்த அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ண முடியாது. அப்போ இங்கே தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெக்டார் அல்ஜிப்ரா யூஸ் பண்ண போகிறோம். அப்போ வெக்டார் குவான்டிட்டிஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகும் பொழுது, ஓகேவா? அப்போ அந்த ரிசல்டண்ட் இது வந்து ரிசல்டண்ட் எந்த டைரெக்ஷனில் இருக்கும், அதோட நியூமரிக்கல் வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு சில தியரம்ஸ் இருக்குது, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அதே தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா வெக்டார் அல்ஜிப்ரா, சரியா? அப்போ இங்கே இந்த ரெண்டு வெக்டார் குவான்டிட்டிஸை ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியாது? நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற அந்த அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணக்கூடாது, சரியா? சில இடங்களில் பயன்படும், பட் எல்லா இடங்கள்லையுமே அது பயன்படும்னு சொல்ல முடியாது. ஸோ இதை எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத நம்ம கற்றுக்க போகிறோம், சரியா? அப்போ இதோட ரிசல்டன் இந்த டைரெக்ஷனாக எப்படி வருது அப்படிங்கிறதையும் மேத்தமெட்டிக்கலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், கொண்டு வர போகிறோம். அப்படி கொண்டு வர்றது தான் என்னது? வெக்டார் அல்ஜிப்ரா, ஓகேவா? தேங்க்யூ.